கனா காணும் காலங்கள் ஃபேம் தீபிகாவும் நீங்களும் லவ் பண்ணீங்க அண்ட் உங்களுக்குள்ளே பிரேக்கப் ஆகிடுச்சு. அண்ட் இப்போது அடுத்த ஒரு ப்ரப்போசல் அப்படின்றதையும் அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்றதையும் தீபிகா ரிவீல் பண்ணியிருக்காங்கல்ல, இது கேட்கும் போது உங்களுக்கு சேடாக இல்லையா அப்படின்னு ஒருத்தர் சுகி விஜய் கிட்ட அவங்களோட கமெண்ட்ஸ் மூலமாக கேட்கும்போது அதுக்கு அவர் வந்து என்ன ரிப்ளை கொடுத்துருக்காரு அப்படின்னா, நான் கெட்டவனாகவே இருந்துட்டு போயிடுறேன், இதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆக்சுவலி நான் உண்மையை சொல்லணும்னு ஆரம்பித்தா அவங்க கல்யாணமே நின்று போயிடும் அப்படின்னு ஃபேன்ஸோடு சேர்ந்து கமெண்ட்ஸில் பேசிக்கிட்ட இந்த விஷயம் அப்படின்றது இப்ப கொஞ்சம் பரபரப்பாவே பேசப்பட்டு வருது. கனா கணும் காலங்கள நடிச்சிட்டு வராங்க தீபிகா. அண்ட் இந்த ஒரு சீரியல்ல இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஹாட் ஸ்டார்ல தான் இந்த ஒரு சீரிஸ் வந்து போயிட்டு இருக்கு இப்ப இந்த நேரத்துல. சமீபத்துல ஏதோ ஒரு பர்சன் வந்து அவங்களை ப்ரப்போஸ் பண்ண மாதிரியும் அதை அவங்க அக்செப்ட் பண்ண மாதிரியும் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. சோ தட் நான் கமிட் ஆயிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அது அவங்களோட சேர்ந்து நடிக்கிற ராஜ வெற்றி தான் அப்படின்னு பல பேரும் சொல்லிட்டு இருக்க, இவங்க சுகி விஜய் அப்படின்ற ஒரு பர்சனோட ஏற்கனவே கமிட்டடா இருந்தாங்க இல்லையா. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் சோஷியல் மீடியாவில் இன்ஆக்டிவாகவே இருந்தார். அண்ட் சமீபத்தில் வந்து நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ போடும்போது அதுக்கு கீழே ஏகப்பட்ட தீபிகா ரிலேட்டடான கமெண்ட்ஸ் வந்தது. ஒரே ஒரு இன்டர்வியூ தான் கொடுத்தாங்க, டோட்டல் மானும் க்ளோஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களை வந்து டீக்ரேட் பண்ணியும் அண்ட் இப்போ கமிட்டான ஒரு பர்சனை வந்து தூக்கி வச்சையும் பேசியிருக்காங்க. இது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஒரு சிலர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸை வந்து சில பேர் வந்து கழுவி தான் ஊற்றுவாங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் புதுசாக வந்த பர்சனை பற்றி புகழ்ந்து பேசணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து அவங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னும், அண்ட் இன்னும் ஒருத்தர் வந்துட்டு இன்னும் அடுத்த மாசத்துல வந்து நீங்க தாடி எக்ஸ்ட்ரா வைக்க போறீங்க, ஏன்னா அடுத்த மாசம் தீபிகாவோட கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே அப்படின்னும் போது இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலி உண்மையெல்லாம் நான் சொல்லணும்னு நினைச்சா தீபிகாவோட கல்யாணமே நின்று போயிடும் அப்படின்னு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் என்னை பத்தி என்ன வேணா சொல்லட்டும், அதை நான் கண்டுக்கவே மாட்டேன், நான் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு சுகி விஜய் இப்போ ஃபேன்ஸோட சேர்ந்து கமெண்ட்ல ரியாக்ட் பண்ணிருக்காரு. ஒரு பக்கம் ஆரம்பத்துல சுகி விஜயோட சேர்ந்து இவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருந்தாங்க, இவரோட கமிட்டடா இருந்த சமயம் இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது. ஆனா தவிர்க்க முடியாத காரணங்கள்னால ரெண்டு பேருமே வந்து பர்சனலா பேசி பிரிஞ்சு போயிட்டாங்க. இவங்களுக்குள்ள பிரேக்அப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. அண்ட் அதை தொடர்ந்துதான் இப்போ ராஜ வெற்றியோட கமிட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த நேரத்துல நான் உண்மையை பேச ஆரம்பிச்சா கல்யாணமே நின்றுடும் அப்படின்னு சுகி விஜய் சொன்ன இந்த விஷயம் அப்படின்றது இப்போ அவங்க ஃபேன்ஸ் மத்தியில் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாவும் பரபரப்பாகவும் மாறியிருக்கு.